திருச்சியில் பிரபலமாக இயங்கி வரும் அமுதம் ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு இஎஸ் காசிராஜன் அவர்களின் 2வது நினைவு தினத்தை முன்னிட்டு மகன் ராமநாதன் மற்றும் மருமகன் ஜிஆர் சிவா ஆகியோர் திருச்சி கிராப்பட்டி பகுதியில் உள்ள கங்காறு கருணை இல்லத்தில் உள்ள 100 முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய சிறப்பு உணவு அன்னதானத்தை ஏற்பாடு செய்தனர். இந்த உணவு ஏற்பாட்டினை செய்த ஜிஆர் சிவா கூறுகையில், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய உணவு எனது மாமனாருக்கே கொடுத்தது போல் மன நிறைவாக இருப்பதாக கூறினார். இந்த நிகழ்வில் திரு இஎஸ் காசிராஜன் அவர்களின் மகள்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களது தந்தையருக்கு உணவு வழங்கிய மனநிறைவோடு விடைபெற்று சென்றனர். கங்காறு கருணை இல்லமானது திருச்சியில் 20 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அரசு மற்றும் அயல்நாடு நிதி உதவி இல்லாவிடலும் பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் சுபகாரியங்கள் மற்றும் துக்க காரியங்களில் ஒருவேளை உணவாகவோ அல்லது இங்கு இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களாகவோ வழங்கி இந்த இல்லத்தை நடத்த உதவி செய்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இல்லத்தின் நிர்வாகிகள் காவல்துறை உதவியுடன் இணைந்து திருச்சியில் சாலை ஓரங்களில் சுற்றித் திரியும் பல்வேறுபட்ட மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களின் இல்லங்களில் ஒப்படைக்கும் பணியினையும் செய்து வருகின்றனர். இதனை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கங்காறு கருணை இல்லம் என்பது பல நல்ல உள்ளங்களுடைய ஆதரவுல சிறப்பாக அரசு அயல்நாடு நிதி உதவி இல்லாவிட்டாலும் கூட நடைபெறுவதற்கு இது போன்ற அன்னதானங்கள் தான் காரணம். இந்த அன்னதானம் என்பது மிகப்பெரிய தானங்களில் சிறந்த தானமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்னைக்கு திரு ராமநாதன் அவர்கள் அவர்களுடைய தகப்பனார் இஎஸ் காசிராஜன் அவர்களுடைய 2வது நினைவு தினத்தை முன்னிட்டு நமக்கு இந்த மதிய அன்னதானத்தை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஏற்பாட்டினை நமக்கு வழங்கியவர் எனது இனிய நண்பர் ஜிஆர் சிவா. நம்ம திருச்சியில் ஒரு முக்கிய பிரமுகர், அவர் பல சமூக பணிகளை செய்து வருகின்றார். இப்போது இஎஸ் காசிராஜன் ஐயா அவர்களுடைய பெண் குழந்தைகள், அவங்களுடைய பிள்ளைகள், வாரிசுகள் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. இவங்க அனைவரையும் இருக்கிறம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறது கொண்டாடி. இப்போ ஒரு அவருக்காக, அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக ஒரு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? நன்றி. ஒரு மௌன அஞ்சலி. எல்லாம் வல்ல இறைவா, இயற்கை அன்னையே, இன்றைய தினம் இஎஸ் காசிராஜன் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். நன்றியோடு இன்றைய அன்னதானத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களது மகன் ராமநாதன், மகள் அனைவரும், அனைத்து குடும்பத்தாரும், மருமகள்களும் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். கொடுத்து பழக்கப்பட்டவர், யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க ஸ்வீட் கடைக்கு போனா யாராவது உங்களை மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா அள்ளி அள்ளி கொடுக்குறவரு. அவர் நினைவா உங்களை எங்க மாமாவா நினைச்சு அவங்க மனசுல இருக்கிற மாதிரி நினைச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இன்னைக்கு வாழ்க வளமுடன்.